ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஆச்சி உடனடி அதிரசம் மாவு. துவர்ப்பு சுவை மிகுந்த ஸ்ரீ பூர்ணா வாழைப்பூ ஊறுகாய் எப்படி? அறுசுவையுடன் ஆரோக்கியமும் கூடிய ஸ்ரீ பூர்ணா வாழைப்பூ ஊறுகாய். என்னது, கமல்ஹாசன் அவர்களுக்கு கொரோனாவா? இப்பதானே பிக் பாஸ் குள்ள வந்தாரு அப்படின்னு ஷாக் ஆகுற அளவுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அவரே தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தனக்கு கொரோனா வந்ததை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதை பத்தின நியூஸ் தான் வந்து பார்க்க போறோம். ரீசெண்டா கமல்ஹாசன் அவர்கள் வந்து அமெரிக்கா போயிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட வந்து போன வாரம் நடந்தப்போ கமல்ஹாசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, என்னடா முந்தானே தான் வந்து சிக்காகோவில் இருந்தாரு, அதுக்குள்ள இங்க வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது என்னோட கடமை, நான் கண்டிப்பா வருவேன், அதுக்கு ஏன் போனீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல வந்து ஒரு கதர் கிளாத்திங் பிராண்டை வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு இல்லையா. ஸோ அந்த பிராண்டிங் விஷயமா தான் வந்து நான் அமெரிக்கா போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதை பத்தின சில விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அந்த கிளாத் எப்படி இருக்கும், ஒரு இதில் பட்டன் கூட இருக்காது, அந்த நூலையே வந்து சுற்றி பட்டன் மாதிரி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ அவருக்கு கொரோனா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கா பயணம் முடிந்து திரும்பிய பின் லேசான இருமல் இருந்தது, பரிசோதனை செய்ததில் கோவிட் தொற்று உறுதியானது, மருத்துவமனையில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளேன், இன்னமும் நோய் பரவல் நீங்கவில்லை என்பதை உணர்ந்து அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து தெரிவிச்சிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள். என்னப்பா கமல்ஹாசன் அவர்களுக்கு கோவிடா, இனிமே பிக் பாஸ் வந்து யாரு ஹோஸ்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கான பதில் வந்து எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, இல்ல யாருக்கு தான் தெரியும்னு தெரியல. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து எந்த ஒரு ஆடியன்ஸுமே இல்லாம நடக்கலாம், அதுக்குள்ள வந்து அவர் குணமாயிட்டாலோ அவருக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துட்டாலோ, இன்னும் 7 நாளே இருக்கு, மினிமம் ஒரு 15 நாளாச்சும் வந்து குவாரண்டைன் இருக்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவர் வந்து என்ன சிச்சுவேஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த வாரம் பிக் பாஸ் வந்து இப்போதான் வந்து சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வந்து நேத்து தான் வந்து கமல் அவர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணி முடிச்சாரு. அண்ட் தாமரை அவர்கள் வந்து சிறப்பாக விளையாடுறாங்க, அது ஒரு யுக்தியாக விளையாடுறாங்கிறது வேற வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. பிளஸ் விக்ரம் படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. விக்ரம் படம் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில், கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபாத் ஃபாசில், நரேன், காளிதாஸ் ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து கேங்கே வந்து நடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம், இது வந்து இப்போ தயாராகிட்டு இருக்க இந்த நிலையில தான் வந்து கமல் அவர்களுக்கு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இனிமே பிக் பாஸ் ஷோ வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மேபி வீடியோ கால் மூலமாக கூட அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தே வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லேசான இருமல்னு மட்டும்தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் ஹெல்த்தியாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் கண்டிப்பாக ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் வந்து இந்த வாரம் பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நக்கீரன் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பில் ஐகான் இருக்குது, அதையும் தட்டி விட்டுருங்கப்பா.